So good evening to all. Today we want to see part 367. Bubbly question, algebra. Bubbly question, the algebra chapter of our questions we are collecting and doing. In the last three videos, the sums in the center. Now we see March 2012. 34th question and 35th question. Factorize 2x cube minus 3x squared minus 3x plus 2. நாம என்ன பண்ணுவோம் இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் 2 minus 3 minus 3 2 பிஃபோர் தட் இந்த ஆர்டர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்குதான்னு பார்க்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா பவர் 3 எந்த பவரும் விட்டுக்கூடாது பவர் 3 பவர் 2 பவர் 1 தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னா யூ ஷுட் ரைட் அ கோஎஃபிஷியன்ட் அஸ் 0 சப்போஸ் இது இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி 2 மைனஸ் 3 இங்கே 2 அப்படின்னு எழுதக்கூடாது திஸ் இஸ் ராங் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாற்றுறதுக்கு யூ ஹேவ் டு ரைட் இட் அஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தென் யூ ஆர் டூயிங் த கொஸ்டின் இங்கே மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 2 இப்போ ஆல்டர்னேட்டிவே எடுத்துக்கலாம் 2 மைனஸ் 3 2 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 3 பிளஸ் 2 மைனஸ் 1 ஸோ ரெண்டுமே சேம் சைட் ஸோ சேம் சைன் வந்தா பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் வந்தா எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர் இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் சேம் சைன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர் ஆப்போசிட் சைன் இப்படி வருதுன்னு வை ஸோ வித் இம்ப்ளை எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா எக்ஸ் பிளஸ் டூ ஆர் எக்ஸ் மைனஸ் டூ இந்த நாலு சான்ஸில் கண்டிப்பா வந்து ஏதோ ஒன்று நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு நவ் யூ கலெக்டி 2 மைனஸ் 3 மைனஸ் 3 2 இப்போ என்ன பண்ணும் எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே பிளஸ் ஒன் வந்துன்னா மைனஸ் ஒன் ஆப்போசிட் சைன் இருக்குது இங்கே என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைன் ஸ்டார்டிங்ல இந்த 2 எடுத்து அப்படி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் இன் சைன் இந்த சைன்ல தான் தப்பு பண்ணுவாங்க 2 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 2 ரெண்டுமே சேம் சைன் சேம் சைன் வந்தா ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் நவ் மல்டிப்ளை திஸ் இங்கே மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் தென் ஒன் இன்டூ ஃபைவ் ஃபைவ் ஹியர் ஆல்சோ புட் கிரேட்டர் நம்பர் சைன் கிரேட்டர் நம்பர் சைன் என்ன வரும் பிளஸ் அப்புறம் இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம் 2 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 2 கண்டிப்பாக இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 0 தான் வரணும் அதர்வைஸ் இட் இஸ் ராங் நவ் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் அந்த கோஷன் இருக்கு இல்லையா கோஷன் வந்து தனியாக எடுத்துக்கிறோம் இங்கே 2x ஸ்கொயர் ஏன்னா ஒரு பவர் வந்து குறைஞ்சிடும் பவர் 3க்கு பேராக பவர் 2 ஏன்னா ஒரு ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஒரு பவர் வந்து ரெடியூஸ் ஆயிடும் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 2 அப்போ இங்கே 2 இங்கே 2வா அப்போ 2 2 சார் 4 அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் மைனஸ் 5 ஸோ கண்டிப்பாக என்ன வரும் மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 1 இஃப் யூ மல்டிப்ளை மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 இன்டூ 4 4 இஃப் யூ ஆட் மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 5 மறக்காமல் இங்கே இந்த 2 எழுதுங்க இங்கே என்ன இருக்கு 2x ஹியர் ஆல்சோ 2x இது வந்து என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணிடணும் ஸோ த ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 2 தென் 2x மைனஸ் 1 அப்போ நவ் யூ டேக் அண்ட் கலெக்ட் ஆல் த 3 ஃபேக்டர்ஸ் ஸோ த 3 ஃபேக்டர்ஸ் த 3 ஃபேக்டர்ஸ் ஆர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சைனோ அதோட ஆப்போசிட் சைன் எடுத்துரும் எக்ஸ் பிளஸ் 1 தென் அனதர் ஒன் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 தென் த லாஸ்ட் ஒன் 2x மைனஸ் 1 ஸோ தீஸ் ஆர் ஆர் த 3 ஃபேக்டர்ஸ் நவ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் கிவன் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இப்போ இங்கே என்ன பவரோ அதில் பாதி எடுத்து அப்படியே எழுதிடும் 4னா 4 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட் 2 ஸோ இந்த இடத்துல 2 2 எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 நவ் சேஞ்ச் த டைம் இந்த இடத்துல அதை வந்து பண்ணுவோம் அப்படியே கேன்சல் பண்ணிடும் நவ் யூ டேக் 2 டேர்ம்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் கியூப்
plus 10 x square. Then, இங்கு என்ன இருக்கோ, that you multiply by 2. Always you are multiplying by 1 by 2. அப்பின் தத்தில் என்ன இருக்கும் 2 x square. இது வந்து 2 ஆக multiply பண்ணிட்டோ, 2 into x square, 2 x square. அப்பிறு இங்கிருக்கிறட்டாமியும் நம் என்ன பண்ணும் divide பண்ணும் அக்கிலாத் அவள் answer directாவே நம் இருதிக்கா இதற்கு என்ன இருக்கும் minus 2 so minus 2 x இங்க என்ன போட்டமோ the same thing you are writing here only immediate இங்க எழுதிட்டு immediate இங்கியும் எழுதிட்டும் then இந்த minus 2 x ஆக இங்க complete multiply பண்ணும் இங்க complete minus 2 x ஆக multiply பண்ணும் பட்ட இந்தான் இதல் எடுக்குடாது வேட்டா பென்சில் வருக்கு எடுக்கிறாம். இது multiply பண்ணினா minus 4x cube இது multiply பண்ணா minus into minus plus 4x square பேண்ணாக்கு sign change பண்ணும் plus then minus every time we are changing the sign அப்பேன் தெரில் என்ன வரும் 6 so 6x square then next you take and write minus ax then plus b அப்போம் next என்ன பண்ணும் the complete we are multiplying by 2 every day we are multiplying by 2 so 2x square then minus 4x இங்கிருக்கிற 6 யும் இங்கிருக்கிற 2 யும் divide பண்ணும் if you divide you are getting 3 இப்போம் தெரில் என்ன இருக்கிறோம் 3 then afterwards the last year அங்க 3 எடுதுனே இங்கு immediate என்ன இருக்கிறோம் 3 மரக்காவன் 3 எடுது. So, இந்த complete இது புள்ளாவே, நம்ம 3 ஆல multiply பண்ணும். இங்க என்ன number எடுதுமோ, the same number should be written here also. அதில வந்து நம்ம இங்க 3 ஆல எடுதும். இப்ப 3 into 2, 6. So, 6, x square, 3 4s are 12. So, minus 12, x, then 3 3s are 9. இப்போ இந்த இடன் நம்ம என்ன எடுதும். The given polynomial is a perfect square. Question on this, it is a perfect square. So, which implies remainder equal to 0. R equal to 0. அப்பு என்ன பண்ணும்? இந்தக்கு இங்க minus இருக்கிறியா? இந்த minus AX இந்த 12X இக்கு equal பண்ணும். இந்த minus AX இயும் minus 12X இயும் அப்படியே equal பண்ணும். அண்டு equal பண்டுப்போம் minus minus cancel ஆயிரு xx cancel therefore a value equal to 12 similarly b value equal to 9 and b a equal to 12 and b equal to 9 அதுக்கப்பிறோம் மறக்காம் இதற்கு sign வந்து நம்ம change பண்ணி காம்சுக்கும் இங்க minus இங்க plus இங்க அடுத்துல minus ஏன் beginningலே எடுதுவேனா இப்போ இந்த இடத்துல சைனை முதலே எழுதிட்டோம்னா நமக்கு எடுத்து எடுத்துறப்ப இந்த சைன் எழுதணுமா இந்த சைன் எழுதணுமான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த லாஸ்டா வந்து இந்த சைனை சேஞ்ச் பண்ணி காட்டிட்டு சின்ஸ் தி டிவன் ஆஃப் பாலினாமியல் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தி ரிமைண்டர் ஷுட் பீ டெஃபினெட்லி 0 அப்படிங்கிறது இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இங்க சைன் பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ் எடுத்துக்கணும் இங்க மைனஸ் இந்த ஒரு கொஸ்டின்ல தான் ஐ திங்க் மைனஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த மைனஸ் எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டு இந்த சைன் இப்ப போட வேண்டாம் முதல்ல பிகினிங்ல இந்த சைன் எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இந்த லாஸ்டா மட்டும் இந்த சைனை வந்து நம்ம போடுறோம் தேங்க்யூ